2023 இல் நாம் இழந்த தமிழ் பிரபலங்கள். மயில்சாமி, மூத்த நகைச்சுவை நடிகர்களான விவேக் மற்றும் வடிவேலுவுடன் இணைந்து நடித்த திரைப்படங்களில் நகைச்சுவைக்காக அவர் நன்கு அறியப்பட்டவர். ஏறக்குறைய 4 தசாப்த கால வாழ்க்கையில் அவர் 200 படங்களுக்கு மேல் நடித்துள்ளார். மாரிமுத்து, ஒரு நடிகராக அவர் எதிர்நீச்சல் என்ற தொலைக்காட்சி தொடரின் மூலம் மிகவும் பிரபலமானார். அவர் நகைச்சுவை மற்றும் மேம்பாட்டிற்காக அறியப்பட்டார். அவர் தமிழ் திரையுலகில் ஏறக்குறைய 30 காலம் பணியாற்றினார். வாணி ஜெயராம், வாணியின் பாடகர் வாழ்க்கை 1971 இல் தொடங்கி 5 தசாப்தங்களுக்கும் மேலாக நீடித்தது. 20,000 மேற்பட்ட பின்னணி பாடலை செய்துள்ளார். கூடுதலாக அவர் 1,000,000 பக்தி பாடல்கள் மற்றும் தனிப்பட்ட ஆல்பங்களை பதிவு செய்தார். ஜூனியர் பாலையா, ஜூனியர் பாலையா ஒரு தமிழ் நடிகராக இருந்தார். அவர் துணை வேடங்களில் நடித்ததற்காக அறியப்பட்டார். இவர் நடிகர் T.S. பாலையாவின் மகன். அவர் சின்னத்திரையிலும் பிரபலமானவர் மற்றும் சித்தி மற்றும் வாழ்க்கை போன்ற தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் காணப்பட்டார். போண்டாமணி, போண்டாமணி தமிழ்மொழி படங்களில் தோன்றிய ஒரு இந்திய நடிகர் ஆவார். இலங்கையில் கோடீஸ்வரனாக பிறந்து 1983 இல் அகதியாக தமிழகம் வந்தார். தனது நடிப்பு வாழ்க்கையை தொடங்கிய அவர் 270 மேற்பட்ட படங்களில் தோன்றினார். எஸ் சக்கரவர்த்தி பிரபல நடிகர்களுடன், குறிப்பாக அஜித் குமாருடன் அடிக்கடி ஒத்துழைப்பது சக்கரவர்த்தியின் முக்கிய அம்சங்களில் ஒன்றாகும். இவர்களது கூட்டணியால் வாலி, முகவரி, சிவப்பு, சிட்டிசன் மற்றும் வரலாறு போன்ற வெற்றிகரமான திரைப்படங்கள் விளைந்தது. வணிக ரீதியாக லாபகரமான தயாரிப்பாளராக சக்கரவர்த்தியின் நற்பெயரை உறுதிப்படுத்தியது. விஜயகாந்த், அவரது மேடை பெயர் கேப்டன் என்றும் அழைக்கப்படும் விஜயகாந்த் ஒரு இந்திய நடிகர், தயாரிப்பாளர் மற்றும் அரசியல்வாதி ஆவார். அவர் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அரசியல் கட்சியின் நிறுவனர் மற்றும் தலைவர் மற்றும் 2 சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றினார். ஆர். எஸ். சிவாஜி, சிவாஜி ஒரு இந்திய நடிகர் மற்றும் உதவி இயக்குநராக இருந்தார். இவர் தமிழ் திரைப்படங்களில் பணியாற்றியதற்காக அறியப்பட்டவர். இவர் நடிகரும் தயாரிப்பாளருமான M.R. சந்தானத்தின் மகன். இவரது சகோதரர் சந்தான பாரதியும் தமிழ் சினிமாவில் பணியாற்றிய பிரபல நடிகர் மற்றும் திரைப்பட இயக்குனர் ஆவார். கே விஸ்வநாத் ஒரு இயக்குனர், திரைக்கதை எழுத்தாளர், பாடலாசிரியர் மற்றும் ஒரு நடிகரும் கூட. பலருக்கு அவர் கலாதபஸ்வி என்று அழைக்கப்பட்டார். அர்த்தமுள்ள மற்றும் தாக்கத்தை ஏற்படுத்தும் திரைப்படங்களை உருவாக்க அவர் தனது வாழ்க்கையை அர்ப்பணித்தார். T.P. கஜேந்திரன், கஜேந்திரன் தமிழ் திரையுலகில் பிரபலமான மற்றும் மரியாதைக்குரிய நடிகராக இருந்தார். அவர் தனது திறமை, பல்துறை மற்றும் பார்வையாளர்களை சிரிக்க வைக்கும் திறனுக்காக அறியப்பட்டார். 1985 சிதம்பர ரகசியம் திரைப்படத்தின் மூலம் தனது நடிப்பை தொடங்கினார். அவர் பல்வேறு பாத்திரங்களில் நடித்தார். மனோபாலா, தமிழ் நகைச்சுவையின் துடிப்பான நடிகர் மனோபாலா. மனோபாலா அவரது ரேசர், கூர்மையான உரையாடல்கள் மற்றும் பாவம் செய்ய முடியாத நேரம் பார்வையாளர்களை தைத்து அவரது நகைச்சுவை மேதையை அமைதிப்படுத்தியது.